गुड मॉर्निंग स्टूडेंट्स एक्सरसाइज पलुकल डिवीजन ऑफ पॉलिनोमियल
சோ இத வந்து இதால என்ன பண்ணணுமா வகுக்கணுமா வகுத்தனா இது என்ன இருக்கும் மீதி என்ன இருக்கும் சரி சேம் சொன்னேலயா பவர் என்ன இருக்கான் பாக்கணும் x cube னா அடுத்து x square x square னா அடுத்து x x னா அடுத்து கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கு அப்போ 8 x cube minus 6x square plus 15x minus 7 இதெல்லாம் பண்ணோம்னா 2x plus 1 ஆல வரணும் என்ன சொன்னேன் லாஸ்ட் போட்ட அதே ப்ரோசிஜர் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் டம் 8x cube divided by இதுக்கு ஃபர்ஸ்ட் டம் ரெண்டு லேயும் ஃபர்ஸ்ட் டம் தான் 2x சோ 2 8 ஆல டிவைட் பண்ணா அப்படினா 4 4 2 சாரி 8 x அஞ்சல பேலன்ஸ் என்ன x ஸ்கொயர் 4 4x ஸ்கொயர் 8x cube 2x ஆல டிவைட் பண்ணா 4x ஸ்கொயர் அப்போ இதையும் 4x ஸ்கொயர் ஆல மல்டிப்ளை பண்ணனும் இதையும் 4x ஸ்கொயர் ஆல மல்டிப்ளை பண்ணனும் இந்த டம்மே 4x ஸ்கொயர் ஆல மல்டிப்ளை பண்ணனும் இந்த டம்மே 4x ஆல 4 into 2 8 4 2 8 x ஸ்கொயர் into x x cube 30x cube प्लस इन टू प्लस प्लस दा सेम दे मतलब ये प्लस इन टू प्लस प्लस दा और ना नाले नाले एक्स स्क्वायर ये ना बोलो एक्स पे मत ना ये भी तो ना इन्हें करो ना इधर से ये इधर से ये मात ना ये क्या ना सेम टू प्लस से लगे अपना इन्हें करो ना माइनस करो ना ये क्या ना सेम टू प्लस से लगे अपना इन्हें करो ना माइनस करो ना अब ये का प्लस 8x क्यूब हो माइनस 8x क्यूब में एक्स ना कैंसिल ஆயி இருக்கு இந்த ரெண்டும் பாத்தீங்க ஒரே சைடுல இருக்கு அப்போ மைனஸ் ரெண்டே ஆட் பண்ணோம் 6 ஐ 4 க்கு கூட்டினா 10 10x ஸ்கொயர் பிளஸ் 15x மைனஸ் 7 இந்த மொத்தத்தை ரெண்டு டம் ஆக்கிடுறேன் சரி அடுத்து இதுல ஃபர்ஸ்ட் டம் மைனஸ் 10x ஸ்கொயர் டிவைடட் பை இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டம் 2x சோ இதுல ஃபர்ஸ்ட் டம் மைனஸ் 10x ஸ்கொயர் இதுல ஃபர்ஸ்ட் டம் 2x சோ இத டிவைட் பண்ணே அப்படினா மைனஸ் 5 ஏனா 5 2 10 இது வந்துனா பேலன்ஸ் என்ன இருக்கும் x இருக்கும் சோ மைனஸ் 5x அப்போ இந்த ரெண்டு டம்மே மைனஸ் 5x ஆல நான் என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் இதையும் மைனஸ் 5x ஆல மல்டிப்ளை பண்ணனும் இதையும் மைனஸ் 5x ஆல மல்டிப்ளை பண்ணனும் மைனஸ் இந்த பிளஸ் மைனஸ் 2 5 என்ன ஈ 5 10 x * x x ஸ்கொயர் प्लस इंट माइनस माइनस और अंजे 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 एक्स चल इबो इन्हें बोलना इधर उधर साइन है यू इधर उधर साइन है मातम इधर ना हमारे दो दसा हमारे दो इधर है ना इधर दसा हमारे दो क्या इधर माइनस आठ से प्लस आठ है ना इधर माइनस आठ से प्लस आठ है ना इधर माइनस की प्लस इधर है ना इन्हें एंजे कैंसिल है इबो � 15 5 கூட்டினா 20 20x minus 7 சரி இப்போ இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டம் 20x divided by இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டம் 2x x உ x உ கேன்சல் ஆயிடும் இதால டிவைட் பண்ணா 5 3 20 சரி அப்ப இந்த டம் வேணாம் என்ன 10 plus 10 அப்ப plus 10 போட் பண்ணுங்க அப்ப இதையும் 10 ஆல பெருக்கும் இதையும் 10 ஆல பெருக்கும் 5 3 20 plus 20x plus 10 4 10 10 2 2 5 மாத்துறோம் இது பிளஸ் ஆயிடுச்சு மைனஸ் ஆயிடும் இது பிளஸ் ஆயிடுச்சு மைனஸ் ஆயிடும் அப்போ இந்த பிளஸ் இருக்கு 2x மைனஸ் 2x என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இது மைனஸ் ஆயிடுச்சு இது மைனஸ் ஆயிடுச்சு அப்போ 2 ஐயும் கூட்டணும் கூட்டிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும் மைனஸ் 10 ஐயும் கூட்டினா 17 இப்போ தொகுமுறை வகுத்தல் நீள் வகுத்தல் முறையில் பார்க்கலாம் தொகுமுறை வகுத்தல் முறையில் பார்ப்போம் தொகுமுறை வகுத்தல் என்ன நமக்கு ரொம்ப ஈஸியான வகுத்தல்னா இந்த x cube x square இந்த x இதெல்லாம் எடுத்து கொள்ளணும்
அதோட என்ன மட்டும் தான் எடுத்துக்க போறோம், அதோட எலமெண்ட் மட்டும் தான் எடுத்துக்க போறோம். எக்ஸ் கியூட எலமெண்ட், எக்ஸ் ஸ்கொயர்ட எலமெண்ட், எக்ஸோட எலமெண்ட், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்படி மட்டும் தான் எடுத்துக்க போறோம். இல்ல எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ எக்ஸ் கியூபோ எடுத்துக்க போறோம்ல. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப ஷார்ட்டா வேற நமக்கு ஆன்சர் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆர்டரா ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் எப்படி, 3x³ - 2x². சரி, எக்ஸ் கியூப் எழுதியாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு இல்லையா. அடுத்து என்னதான் இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும், +7x. அடுத்து கான்ஸ்டன்ட் -2, இதை எதா அளவுக்கு போறேன்னா எக்ஸ் +3 அளவுக்கு போறேன். என்ன முறையில, தொகுமுறை வகுத்தல். தொகுமுறை வகுத்தல் என்ன சொன்ன, நீர் வகுத்து முறையை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இதெல்லாம் வேண்டாம், எவ்வளவு கொடுத்துருந்தா போதும். இப்போ எக்ஸ் கியூபோட எலமெண்ட் 3, எக்ஸ் ஸ்கொயர் எலமெண்ட் -2, எக்ஸோட எலமெண்ட் +7, கான்ஸ்டன்ட் டேர்ம் -5. புரியுதா உங்களுக்கு, எக்ஸ் கியூபோடது 3, எக்ஸ் ஸ்கொயரோட -2, +7, -5. எக்ஸ் +3 ஆல ஓகே இல்லையா. இப்போ எக்ஸ் +3 0, 3 இருக்கும்போதுனா எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைச்சிரும், -3 அப்படி கிடைச்சிருக்கும். 3 = 0 எடுத்துக்கணும், -3. அப்போ -3 கண்டிப்பா இந்த இடத்துல 0 போட்டீங்கட்டா அப்படியே கீழே வரணும். அதனாலதான் இந்த இடத்துல நான் என்ன போடுறேன், 0 போடுறேன், நம்மளா போடுறதுதான். இப்போ வந்துடும் ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ணு. ஏன்னா அதிகமா நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சைன்ல தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் சைனை பெருக்கி பழகிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. சோ ரெண்டு டிஃபரெண்ட் சைனை பெருக்குனா நமக்கு என்னதான் கிடைக்கும், மைனஸ் தான் கிடைக்கும். மைனஸ் மூணே மூணே பெருக்குனா 3 - 9. அப்புறம் இப்போ 1 3 3 4 30 3 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
plus 0x square plus 0x minus 1. Either divide from 2x minus 1. Either divide from. In the first term, let us solve for now 8x cube divided by. This is the first term 2x. 2 y 80 and 4 4 88 x cube yum x y adichana x square of 4 x square appo idey 4 x square ala multiply pannu idey 4 x square ala multiply pannu 4 2 8 8 x square x yum perumana x cube प्लस ये माइनस ही करेंगे ना माइनस फोर नाले 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 एक्स स्क्वायर सही बोल इलाके का पढ़ना रेंड को साइन ना मात्रा ये प्लस का पहले आएगा माइनस आएगा ये माइनस है तुझे पहले आएगा प्लस आएगा अब ये प्लस हो ये माइनस है ना ये चीज कैंसल आएगा सही तो ये प्लस न्यू प्लस अब कूटना जीरो वाला नाला x square x square x square அடுத்து ரெண்டு டம் டீல் எடுப்போம் ஓகேவா செட்டி போ இதுல ஃபர்ஸ்ட் டம் 4x square divided by இதுல ஃபர்ஸ்ட் டம் 2x ரெண்டு ரெண்டே வந்தனா இந்த ரெண்டு 4 x square x வந்தனா x அப்போ plus 2x அப்போ இதே 2x ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் இதையும் 2x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேவா இந்த 2x தான் வெச்சு அதனால ஒரு மல்டிப்ளை பண்ணுங்க இப்ப 2 ஐ 2 பெருக்கினா 4 4 x ஐ பெருக்கினா x2 பிளஸ் ஐ மைனஸ் ஐ பெருக்கினா -4 2 2 x ஐ 1 ஐ பெருக்கினா x சரி இப்போ இதுக்கு சைன் மாத்தணும் சார் இது என்ன ஆயிடு சார் மைனஸ் ஆயிடு இது என்ன சார் ஆயிடு பிளஸ் ஆயிடு அப்ப இந்த பிளஸ் தும் இந்த மைனஸ் என்ன சார் ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு अब जीरो और टू को कूटना टू ना तो टू एक्स माइनस वन ओके वाह चिकार दे ठीक है टू एक्स डिवाइडेड बाय इन द फर्स्ट टर्म टू एक्स अबो आई चलना नॉन करेगा इन्ना उन्ना प्लस वन है अबो इधर ही उन्ना कर दो ना इधर ही उन्ना कर दो ना फिर ना ओवर एंड रेंडे प्लस वन एक्स प्लस इन माइनस इन कर दो ना माइनस ओवर में वन है तो साइन आ मारती मामा இது என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடும் இது என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் பிளஸ் x மைனஸ் x கேன்சல் ஆயிடுச்சு மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு 0 அப்ப இது பேர் இது இது பேர் இது ஃபுல்லா தான் தட் 4 4x2 3x 1 மீதி 0 இதான் டவுட் இருந்தா நீங்க கேக்கலாம் ஓகே கரெக்ட் சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல फोर्थ சம் பாக்க போறோம் சோ போன சம் என்ன வந்துல பாத்தோம் நீல் வகுத்தல் இது நீல் வகுத்தல் உங்களோட பிரியம் தான் क्वेश्चनல வந்துட்டு நீல் வகுத்தல்னு கேட்டா நமக்கு உத்தர கேக்கணும் இல்ல அப்படினா ரெண்டு வகுத்தல் எது வேணா போலாம் அது உன்னோட சாய்ஸ் அதுக்கு எது ஈஸியா இருக்குறியோ அத நீ ஃபாலோ பண்ணலாம் சரி இப்போ क्वेश्चनல பாருங்க இது என்னவா இல்ல ஆறா இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கதே பெருசு 24 இஸ் a cube ஏனா இந்த பிளஸ் அதனால ஃபர்ஸ்ட் போட வேணாம் போடல அடுத்து z க்கு அப்புறம் z பிளஸ் 14 z ஸ்கொயர் z ஸ்கொயர் அப்புறம் z மைனஸ் 18 z பிளஸ் 18 இதை எல்லாம் டிவைட் பண்ணுமா 3 z பிளஸ் 4 ஆக டிவைட் பண்ணுமா ஓகேவா சரி वो डिवाइड करो मां फर्स्ट एला में एक बार चेक कर लो z क्यूब करके z स्क्वायर करके z करके कांस्टेंट अब उन्होंने पेंच नहीं करे फोटो का मां चलो को पाला 24 z क्यूब प्लस 40 z स्क्वायर माइनस 80 z प्लस 80 இதெல்லாம் டிவைட் பண்ணோம் 3z plus 4 இங்க நான் பைன் சொல்லணும் புரியதா சரி ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கணும் 24 z³ b
divided by इधर फर्स्ट टर्म 3z என்ன கணக்கு பண்ணலாம் 24 ஐ 3 ஆல டிவைட் பண்ணுங்க 8 24 z அப்ப 8z ஸ்கொயர் அப்ப என்ன பண்ணலாம் இதையும் இதையும் 8z ஸ்கொயர் ஆகும் இல்லையா அப்போ 3 8 24 மோஸ்ட்லி இந்த நம்பர் கண்டிப்பா இந்த நம்பர் தான் வரும் 24 தப்பு பண்ணாதீங்க 24 z cube மைனஸ் பிளஸ் அது பிளஸ் இந்த பிளஸ் பிளஸ் தான் 4 8 32 z ஸ்கொயர் என்ன பண்ணோம் சைன் மாத்தணும் இங்க ஒரு மைனஸ் வரும் இங்க ஒரு மைனஸ் வரும் இந்த பிளஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு ஓகேவா minus 18z plus 18 balance of the data okay va ipo inge irukku divided by adikama minus 6 3 18 4 z square aichuna z minus 6z4 18 minus 18 z square z into z z square plus 8 minus minus 6 4 4 0 2 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
3 square plus 7x plus 12 divided by 3. ये अंदर उत्तर बनेगा पूरा. ओके बा. बस लोग बाकला. x square divided by the first term x. x plus 12 seriya adutha inda 4x idha divide panom x aagum enna kidukku 4 enna 4 plus 4 4x plus 12 अब 1 3 4 2 4 3
3 by 8. Okay, va? Ipo idhaan enna pannanum? Add pannanum. 6 plus 3 by 8. So, if you have any doubt, call me.